உங்கள் தொழிலை பற்றி பேசுவார், குழந்தைய பற்றி பேசுவார், ஒய்ஃபை பற்றி பேசுவார், ஊழியத்தை பற்றி பேசுவார், எதிர்காலத்தை பற்றி பேசுவார், கணவனை பற்றி பேசுவார், மனைவியை பற்றி பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். ரிட்டன் வேர்டு ஆறா படிக்கிறவனுக்கு ஸ்போக்கன் வேர்டு அள்ளி தட்டும் சார். ஆவிக்குரிய வாழ்வுக்கு எடுத்த தீர்மானங்கள் ஏன் எடுத்தோம்? ஆவிக்குரிய வாழ்வுக்கு எடுத்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். ஆகவே ஆத்மா எந்த அளவு நீங்கள் கேர் எடுக்கிறீங்களோ மற்ற லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக அதோட பயங்கரமாக வளர்ந்துடும். ஸோ யூ ஃபஸ்ட் யூ மஸ்ட் டேக் டெசிஷன் விச் இஸ் கனெக்டட் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எப்போவுமே புது வருஷத்து போகும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி நீ தீர்மானங்கள் எடுக்க. நம்பர் ஒன், டேக் டெசிஷன் டு ரீட் யுவர் பைபிள், ஹோல் பைபிள் இன் ஆர்டர் ஆர் ஆர்டர்லி. தொடர்ந்து, அதாவது உங்களுடைய முழு வேதாகமத்தையும் இந்த வருஷத்தில் நான் வாசித்து முடிக்கணும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து, முழுசாக வாசிக்கிறோமோ இல்லையோ ஆர்டராக வாசிக்கணும் அப்படின்னு முடிவெடுங்க. அதுதானே இல்லைன்றீங்களா? நீங்கள் ஆர்டராக வாசிக்கிறதுக்கு முடிவெடுத்து பாருங்கள். ஆவியான எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், யூ வில் ஹாவ் பிளென்டி ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் ரேமிக் வேர்ட்ஸ் யூ வில் ஹாவ். உனக்கு நீ அப்படி வாசித்தினா உன் வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை, அதாவது ஸ்போக்கன் வேர்டை உனக்கு வந்து பஞ்ச் பஞ்சாக உனக்கு கிடைக்கும் தான். உங்கள் தொழிலை பற்றி பேசுவார், குழந்தையை பற்றி பேசுவார், ஒய்ஃபை பற்றி பேசுவார், ஊழியத்தை பற்றி பேசுவார், எதிர்காலத்தை பற்றி பேசுவார், கணவனை பற்றி பேசுவார், மனைவியை பற்றி பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். ரிட்டன் வேர்டு ஆர்டராக படிக்கிறவனுக்கு ஸ்போக்கன் வேர்டு அள்ளி தட்டும் சார், அள்ளி தட்டும். ஒரு அதிகாரமாக ஒரு அதிகாரமாக ஆர்டரை வாசிக்கிட்டே போங்க. ஆர்டரை வாசி இது போயிட்டு இருக்கும்போது ஒரு விசுவாசத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. அது என்ன விசுவாசம்னா, எங்கிட்டு திறந்தாலும் தேவன் பேசுவார் என்கிற விசுவாசத்தை ஒரு நாள் நீங்கள் மறுதளிச்சிடவே கூடாது. அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் திடீர்னு திறப்பையும் கத்தர் உங்கள்கிட்ட பேசுவார், இல்லை நான் ரோமர் ஆறில் தான் முடித்தேன், நான் ஆறுக்கு ஓடுறேன், இப்போ பேசுகிறேன், நான் கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் திறக்கும்போது அங்கேருந்து தேவன் பேசுவார். பேசிட்டாரா? இப்போ திரும்ப நீங்கள் எங்கே விட்டீங்க? ரோமர் ஆறில் விட்டீங்களா? அப்படியே மெதுவாக வாங்க. என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யூ டேக் டெசிஷன், திட்டமிடுங்கள். பைபிளை படிக்கிறதுல திட்டமிடுங்கள், ஆர்டராக படிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதத்தினால் ஆர்டர் ஆகிற ஒரு வாழ்க்கை. ஏதோ கிருபையை பேசிட்டு தாற மாற போங்கன்னா கடவுளுடைய கிருபையில் நம்ம பிரசங்கம் பண்ணலை. எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு. ஆர்டரை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து பிளான் ஏர்லி மார்னிங் கான்வர்சேஷன் ஆர் டாக் வித் காட். அதிகாலையில் எந்திரிச்சு கடவுளோட பேசுவதற்கு தீர்மானம் எடுங்கள். அது ஒரு அழகான அனுபவம். ஆவியான் என்ற சொன்னார், அது காலையில் ஜபம்னு சொல்லாதவன்கிட்ட டெய்லி அப்டேஷன் எல்லாம் சொல்லுங்க. யூ அப்டேட் யுவர் செல்ஃப் டெய்லி பிகாஸ் கிரேஸ், த வேர்ட் கிரேஸ் இட் செல்ஃப் இட்ஸ் அ டெய்லி அப்டேட்டட். அதாவது அந்த வேர்டோட மீனிங்கே டெய்லி அப்டேட், டெய்லி அப்டேஷன். கிருபனா என்ன தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒன்று முடிச்சு வச்சுறதை நினைக்கிறீங்க. இல்லை, கிருபனா இன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா கிருபைக்கு வேறு மீனிங் இருக்கும், நாளைக்கு போய் கேட்டிங்கன்னா வேறு மீனிங் இருக்கும். டெய்லி தன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிரேஸ். அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெவலேஷனில் நீங்கள் வந்து இதுதான் கிருபன் பேசிகிட்டு இருப்பீங்க, அடுத்த நாள் கிருபை வந்து தன்னோட இன்னொரு முகத்தை காட்டும். தினமும் தேவனோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதிகாலையில் மட்டும்தான் பேசணுமா? எந்த நேரம் வேணாலும் பேசலாம். எல்லாம் சொல்லுங்கள், எந்த நேரம் வேணாலும் பேசலாம். சத்தமாக சொல்லுங்கள், 8 மணிக்கு பேசலாம், 10 மணிக்கு பேசுவார். அவர் எத்தனை மணிக்கு வேணாலும் பேசுவார். ஆனால் உங்களுக்கு காலையில் தான் கால் கேட்கும். 10 மேட்ரு 8:30 நமக்கு மிக்சி சவுண்டு வந்துடுது, ஃபேனை சுற்றிடுறாங்க, இது பக்கத்தில் வந்து மோட்டரை போட்டுடுறாங்க. அப்போ தேவன் வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் மனுஷனுடைய மனம் எப்போ தெளிவாக இருக்குதுன்னா அந்த ஏர்லி மார்னிங்கிறது. இட்ஸ் அ பெஸ்ட் டைம், அவ்வளோதான். ஞானத்தை அதிகாலையில் தேடுனா கிடைக்குமா? ஏன்னா உங்கள் மைண்டு ப்ரிப்பேர்டாக இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்க? தீர்மானம் எடுக்கிறீங்க?